வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோ. இன்றைய தினம் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக கம்யூனிட்டியில் எல்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வலிமையோடு வந்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு சகோதரர்களுக்காக பார்த்தீங்கன்னா, தவ யோகா அப்படின்ட்டு நம்ம புதிதாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கேள்வி கேட்டு கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நாங்கள் வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி இல்லை செலிபஸி நோ ஃபேப்னு வீட்டில் வந்து கேட்க முடியல, வீட்டில் சொல்லி பயிற்சியில் இணைய முடியல அப்படின்ட்டு பலரும் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக பிரம்மச்சரியத்திற்காகத்தான் அப்படி அதுக்காக மட்டுமே நாம் இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு இதுவரை இவ்வளோ நாள் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசி வச்சுருக்கோம். அது எல்லாமே பிரம்மச்சரியத்திற்காக மட்டுமே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. இப்போது ஒரு புதிய பயணமாக பார்த்திங்க அப்படின்னா, தை மாதத்தில் வளர்பிறையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தவ யோகா, அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்து பின் செல்பவர். அல்லது தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றல்லர் அவன் செய்வர் ஆசையின் உள்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தவம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சமுதாயத்திலிருந்து விலகி ரொம்ப தூரம் போயிடுச்சு. தவம் செய்கிறதா அப்படின்னு ஒரு எப்படி சொல்லாங்க, தவமா அதெல்லாம் அந்த காலம் அப்போ அப்படின்னு. ஆனால் உண்மையில் தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் நம் பிறவியின் பயனையும் பிறவியின் நோக்கத்தையும் அடைய முடியும். அதற்காக நம்ம பல மெடிடேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனாலுமே சித்தர்கள், 18 சித்தர்கள், நம்ம வந்து அந்த சேனலுடைய முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 18 சித்தர்களின் ஒரு ஒரு சித்தராக எடுத்து ஞான பாடல்கள், அவங்க சொன்ன பாடல்கள் எல்லாவற்றையுமே நம்ம வந்து அந்த சேனலில் தவ யோகா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சகோதரர்கள் நினைச்சுக்கோங்க. தினம் 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 வீடியோ வருங்க. அதில் நம்ம வந்து சித்தர் பாடல்களை மட்டும் ஆரம்பகட்டத்தில் ஒரு ஒரு சித்தராக முதலில் அகத்தியரை எடுத்துகிட்டு அவர் சொன்ன ஞான பாடல்கள் எல்லாமே பார்த்துட்டு, அதாவது நம் தவம் செய்வதற்கு ஊக்கமளிக்கும் விதமாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சேனல் சித்தர் பாடல்கள் பற்றி எந்த விஷயமாக இருந்தாலும் அது போன்ற விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம். பட் இருந்தாலுமே பெண்கள், குடும்பத்தவர்கள், துறவர யோகிகள் அனைவரிடமும் போய் சேரணும், அனைவரிடமுமே நம் சித்தர்கள் கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய என்னுடைய அந்த சின்ன சிற்றறிவுக்கு தோன்றிய விஷயங்களை பாடல்களாக அந்த பாடல்களை எடுத்து எடுத்து விளக்கம் கொடுக்கலான்ட்டு பாராயணம் செய்கிற மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. இன்றைய தினம் வணிகர்கள், அந்நிய வணிகர்கள் உருவாக்கிய தேதி கேலண்டர் படி 2/2/2022 அப்படின்னு வர்றது வருது. ஸோ இது ஒரு நல்ல தினமாக நினச்சி நம்ம இன்றைய தினமே ஆரம்பிக்கிற முயற்சி பண்ணுறேங்க. சேனலில் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தை ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும்னா தவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத விஷயம் ஆச்சுங்களா. அதற்கான ஊக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக அந்த சேனலில் தவத்தை பற்றி மட்டுமே இருக்கும். அதே சமயத்தில் சித்தர் பாடல்கள் விளக்கம் கொடுக்கறதுனால சித்தர்கள் 4 பாட்டுக்கு 1 பாட்டு பிரம்மச்சரியத்தை பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஆகவே பிரம்மச்சரியமும் தவமும் இணைந்த சேனலாக அது இருக்கும். ஆனால் பொது வெளியில் அனைவரும் ஓ இது தவ யோகா அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு மரியாதையான நோ ஃபேப் செலிபஸின்ட்டு இல்லாமல் இதுவும் சிறப்பு தான். இது ஒரு வகையாக அது வந்து பொது வெளியில் மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலாங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் போன வாரம் நான் வந்து போட்டிருந்த வீடியோவில் வந்து பல சகோதரர்கள் வந்து இந்த வணிக மருந்துகளை அபரிமிதமாக உடலில் செலுத்தி கொள்றதுனால் ஏற்படும் பக்க விளைவுகளிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குதுங்களா, சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது நம்ம திருமூலரின், நம்முடைய ஆதி குருவான திருமூலர் பாடலை எடுத்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ சகோதரர்கள் கேட்டாங்க, ஆனால் முழு பாடலை தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த பாடலை நான் படிச்சுட்டு விளக்கம் கொடுக்குறேன், உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றும் இல்லை, வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்கும், களி தரும் காயம் கனகமதாமி. வாழ்க வளமுடன். இது வந்து நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், விளக்கத்தோடு படிச்சுட்டு வரேன், அப்புறம் மறுபடியும் பாட்டை படிக்கிற உங்களுக்கு புரியும். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில், சிவநீரினை பருகும் போது மன தெளிவு உண்டாகும், தெளிவு தரும் அந்த சிவநீர் பருகில், ஒளி தரும் ஓராண்டில் ஒரு வருஷத்தில் உடலில் இருக்கும் அனைத்து ஊனங்களும் சரியாகும் ஆச்சுங்களா. அப்புறம் வலியுறும் எட்டில்
மனமும் ஒடுங்கும் ஆச்சுங்களா. அதாவது பஞ்சபூதங்களில் வலி அப்படிங்கிறது வந்து வெட்டவெளி சூன்ய நிலை. அதுபோல் மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைதி நிலையில் ஆள் நிலையில் சூன்ய நிலையை வந்து வலியினை எட்டு வலியுறும் எட்டில். அப்புறம் எட்டில் அப்படின்னு சித்தர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் ஐந்து சக்கரங்கள் கீழ்நிலை மேல்நிலை மூன்று சக்கரங்கள். இந்த மூன்று சக்கரங்களிலுமே சூன்யம் கைகூடும். அதாவது வந்து அதில் ஆழ்ந்து நிலைப்பதற்கான சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். மனசும் நல்லா ஒடுங்கி நிற்கும். அப்போது களி தரும் இன்பமாகவே இருக்கும் எல்லா நேரமும். உடலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும் ஆச்சுங்களா. களி தரும் காயமும் கனகமதாமே அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பாடலை நான் மறுபடியும் படிக்கிற உங்களுக்கு தெளிவாக விளங்குவோம். சிவநீர் அப்படிங்கிறாரு, அது என்ன நீருன்னு நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த பாட்டை படிச்சுட்டுங்க. தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றும் இல்லை. வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்கும் களி தரும் காயம் கனகமதாமி. வாழ்க வளமுடன். சரி, இந்த பாடலில் சிவநீர் என்று சொல்லியிருக்காரு. இந்த சிவநீர் பருகும்போது இந்த எல்லாமே இருக்கும், எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேஷனில் இருக்கும், நல்லா ஒளி கிடைக்கும், தேஜஸ் கிடைக்கும், அப்புறம் காயம் எல்லாம் சூப்பராகிடும். அதெல்லாம் சொல்கிறாங்களே, அது என்ன சிவநீர் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அமிர்த தவம் என்று இந்த சிவநீருக்காக நம் தனிப்பட்ட முறையில் மாடர்ன் செலிபஸில் தவமுறையை நம்ம வச்சுருக்கோம். இந்த சிவநீர் நம் உடலில் உற்பத்தியாகும் நீர். இந்த நீரை எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அதாவது வந்து நாம் நார்மலாக ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், வெளியில் உமிழ்ந்து விட்டால் அது உமிழ் நீர் ஆச்சுங்களா. உமிழாது நமக்கு உள்ளாகவே அதை முழுங்கிட்டோம்னா அமிழ் நீர், அமிர்ந்து உள்ளே போகிறது அமிழ் நீர் ஆச்சுங்களா. அப்போது உமிழ் நீரை வந்து நிறைய சுரந்து நிறைய உமிழ் நீரோடு சாப்பிடணும் அப்படியெல்லாம் பண்ணோம்னா நல்ல சீரணமாகும். உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தமாக மாறும். உடல் வந்து சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கும் எப்போ உமிழ் நீரோடு சாப்பிடும்போதுன்னு பல சித்த ஆயுர்வேத நம்முடைய பாரத தேசத்தை சார்ந்த வைத்தியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொரு நீர் உண்டு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் நாவினை மேலெண்ணத்தில் சுருகி வச்சுட்டு துரிய நிலையில் ஆச்சுங்களா, துரிய நிலையில் அப்புறம் மனம் சூன்ய நிலையில் இருக்கும்போது கேச்சரி முத்திரையிலிருந்து தவம் ஆற்றுவோம். அது வந்து அமிர்த தவம் ஆச்சுங்களா. அது போல் நம்ம செய்யும்போது ஒரு வகையான நீர் சுரக்கும் ஆச்சுங்களா. அது கண்டத்தில் சுரக்கிறதுனால ஆரம்ப கட்டத்தில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கும் சளி கழிவுகளை எல்லாம் வெளித்தள்ளும் ஆரம்ப கட்டத்தில். அதனால தான் சிவன் இந்த இடத்துல தொண்டையில் வந்து விஷத்தை முழுங்கி தன்னை வந்து நீலகண்டனாக மாற்றிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆரம்ப கட்டத்தில் அந்த அது செய்ய ஆரம்பித்தோடனே இந்த சளி காய்ச்சலெல்லாம் வராதுங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிச்சிருவோம். அது செய்ய செய்ய என்னாகும், அந்த விஷம் போனதுக்கப்புறம் அமிர்தம் சுரந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போது அந்த அமிர்தம் சுரக்கும் நிலையை எப்போ எய்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அது என்னென்னா நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கணும் ஒன்று, அடுத்தது விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் ஆச்சுங்களா. பிரம்மசரீரத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த பிரம்மசரி ஆற்றலை நம்ம வேறு வேறு விதத்தில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் விந்துஜயம் பயிற்சி மூலமாக டிரான்ஸ்மிட்டேஷனில் மேல்நிலையில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறவங்க அமிர்த தவத்தை ஆழ்ந்து செஞ்சிட்ருக்கிறோம் அப்படிங்கும்போது அது அமிர்த நீர் என்றும் பெயர், சிவ நீர் என்றும் பெயர். தண்ணிலே நிலைத்து அதிலிருந்து உமிழ் உள் நீர் சுரப்பதனால் அது தமிழ் நீர் என்றும் பெயர் ஆச்சுங்களா. உலகில் இருக்கும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் உச்சகட்ட பயிற்சி தமிழ். தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு சிறப்பு, தமக்குள்ளாக சுரக்கும் அந்த நீர் தமிழ் நீர். அது என்ன சொல்ற சொல்லியிருக்கிறாருங்க, ஒளி தரும் ஓராண்டில் ஒரு வருடம் இது செஞ்சா ஊனமே இல்லை, வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்கும் ஆச்சுங்களா. மனம் வந்து பார்த்தீங்கன்னா சூன்ய நிலையில் எட்டும் சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். களி தரும் சந்தோஷமா இருப்போம். அப்புறம் காயம் கனகமதாமே அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். சரி, அது எப்படி நீங்க சிவநீர் அப்படின்னா இது எப்படி இதை சொல்றீங்க, எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வரும் கரெக்டுங்களா. எப்படி எல்லோரும் வந்து சிலர் வந்து சிறுநீரை தான் சிவநீருங்கிறாங்க, சிலர் வந்து விந்துவை வந்து சிவநீருங்கிறாங்க, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான விளக்கம் அதுக்கும் ஒரு பாட்டு உண்டு, அதையும் நான் உங்களுக்கு படிச்சிடறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெளிவாக பிடிச்சிக்குவோம். அப்புறம் கேள்வி பதில் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் வேக வேகமாக பார்த்துடலாங்க. நூறு மிளகு நுகரும் சிவத்தின் நீர், அப்புறம் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கால், தேறி இதனை தெளி உச்சிக்கு அப்பிடில், மாறும் இதற்கு மறுமயிராமே. யோசிச்சு பாருங்க, நான் வரிவரி விளக்கம் கொடுத்துற அப்புறம் புரியும். நூறு மிளகு நுகரும் சிவநீர், சிவத்தின் நீர். அப்போ நூறு மிளகை வச்சு அந்த அந்த வாசத்தை அப்படியும் நுகர்ந்து மேலே எடுக்கிறீங்கன்னா அது எப்படி எடுப்பீங்க,
நல்லா அப்படியே எடுத்தீங்க இல்லையா. இது வந்து நம்ம நம்முடைய குருஜி வேதாத்ரி மகர்ஷி காயகல்ப பயிற்சி வழியாகவும் சொல்லியிருப்பாரு. அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆழ்ந்து வந்து திருமூலரின் விந்துஜயம் பயிற்சியாகவும் நம்ம சொல்லியிருப்போம். அப்போது நூறு மிளகு நுகரும் அந்த வேகத்தோடு நம்முடைய உயிர் அணுக்களை வந்து ப்ராசஸ் பண்ணி உயிராற்றலை மேல் நிலைக்கு எடுத்துட்டு வரணும். அதுதான் நூறு மிகு மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேறி இதனை தெளி உச்சிக்கு அப்பிடில் ஆச்சுங்களா. தேடி அதாவது தேறி இதனை தெளி உச்சிக்கு அப்படி மேலே எடுத்துகிட்டு வரோம். இப்போ விந்துஜெயம் பயிற்சியே தான் வைங்களேன். அப்பிடில் மாறும் இதற்கு மறுமயி ராமி பெண்ணாகுங்க. நம்முடைய இளமை திரும்பும், பாலனாகி வாழலாம், பரபிரம்மன் காணலாம், எல்லாவற்றுக்குமான ரகசியம் சூட்சமங்களும் இதில் உண்டு. இதனோடு இணைந்து தவமாற்ற, இதையினோடு இணைந்து அமிர்த தவமாற்ற பல்வேறு குறைபாடுகள் சீராகி வரும். சகோதரர்கள் அதை கேட்டதுனால இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தெளிவாக ஃபுல்லாகவே பாட்டேன். அந்த பாடலை மறுக்க ஒரு முறை படிச்சுட்டு கேள்வி பதில் அபரிமிதமாக இருக்குதுங்க. அதையும் வேக வேகமாக பார்த்துடலாம். நூறு மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேறி இதனை தெளி உச்சி கப்பிடில் மாறும் இதற்கு மறு மயிராமை. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் போயிடலாங்க. வாழ்க வளமுடன் பிரதர். இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு சுய இன்பத்திற்கு அடிக்டான பையன். 10 வருஷமாக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவளை காதலித்தேன். பிறகு நான் சுய இன்பம் செய்கிறத விட்டுட்டேன். அந்த பொண்ணை காதலிச்சதுக்கப்புறம் சுய இன்பம் பண்ணுறதை விட்டுட்டேன். யாரு மீதும் எனக்கு காம எண்ணங்கள் வரவில்லை, அவள் மீதும் வரவில்லை. நான் அவளை தெய்வமாக நினைத்து உண்மையாக எப்படி காதலிக்கணுமோ அப்படி காதலிச்சேன். அவளும் காதலிக்க தொடங்கினால் எனக்கு இவ்வாறு ஒரு ஹாப்பினஸ் நான் சுய இன்பம் செய்யும் போது கூட கிடைக்கல. மிக சிறப்பாக படிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படி சுய இன்பத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். லாஸ்ட்டாக 4 மந்த்ஸாக சுய இன்பம் பண்ணலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் நான் தினமும் இல்லை என்றால் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சிட்ருப்பேன். லைஃபு ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது சில மாதங்களுக்கு பிறகு என்னை அவள் கண்டுகொள்ளவில்லை. நான் கவலையாக இருந்தேன். ஒரு நாள் நான் தனிமையில் இருக்கும்போது வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். தனிமையில் நான் மீண்டும் இன்று ஒரு முறை சுய இன்பம் செய்தேன். இந்த சுய இன்பத்தை துவங்கிவிட்டேன். மீண்டும் அந்த பழக்கம் என்னை விடவில்லை. அவளும் என்னை விட்டு விலக ஆரம்பித்தாள். காரணம் கேட்டால் ஏதேதோ காரணத்தை கூறுகிறாள். நான் மீண்டும் சுய இன்பம் செய்ய தொடங்கினேன். அவள் என்னை விட்டு சென்று விட்டாள். நான் மீண்டும் இந்த பழக்கத்துக்கே வந்து விட்டேன். அண்ணா, ஐ ஹாவ் ஒன் டவுட். சுய இன்பம் என்னோட வீக்னஸ். ஆனால் அவளுக்கு நான் நியாயமாகத்தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் என்னை விட்டு சென்றால்? நீங்கள் சொன்னீங்க சுய இன்பம் பண்ண அந்த நம்மை விட்டு போயிடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்சர் மீ. ப்ளீஸ் கிவ் மீ எனி சொல்யூஷன் டு ஓவர் கம் திஸ் அடிக்ஷன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கீழே போட்டிருக்காரு. நான் அனைத்து ஆண்களுக்கும் கூறுவது என்னவென்றால், ஒரு பெண்ணை காதலிக்கும் போது 100% உண்மையாக இருங்க. இந்த சுய இன்பம் இருந்து வெளியே வந்த பிறகுதான் காதல் கொள்ளுங்கள். இல்லை என்றால் காதல் பண்ணாதீங்க. நான் கூற வருவது என்னவென்றால், இந்த பழக்கம் அனைத்தையும் நாசம் செய்துவிடும். இந்த இன்ன அண்ணாக்களே நான் கூறுவது சரியா தவறா? என்ன அண்ணாக்களே கூறுவது சரியா தவறா? அண்ணா, ஐ ஹாவ் ஆல்சோ அனதர் டவுட். மீண்டும் அந்த பெண்ணை எனக்காக வருவாளா, இல்லை என்னை முடித்து விட்டாளா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. சகோதரர் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணும் காதலிச்சிருக்காங்க. சுய இன்பத்திலிருந்து விடுபட்டு 4-5 மாதமாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு. நல்லா போயிருக்குது. அப்புறம் சகோதரரும் வந்து மன தெளிவு குறைந்து எகைன் சுய இன்பத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த பெண்ணும் அவங்க வழியை பார்த்து போயிட்டாங்க. சகோதரர் அறிவுரை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுய இன்பத்திலிருந்து விடுபட்ட பிறகு காதலாகினும் திருமணமாயினும் செய்யுங்க, இல்லைன்னா மன பொருத்தம் மாறி போயிடும் அப்படிங்கிறாரு. சகோதரர் சொல்லுவது 100% உண்மை. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டால், ஏன் இப்படி ஆகக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு தான் வாங்கிட்டு வரீங்க. ஏன்னா அது உங்கள் குழந்தை. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த சாக்லேட்டை பக்கத்து வீட்டு பையனுக்கு வந்து கொடுத்து கண்ணில் காட்டிட்டு பக்கத்து பையன் வீட்டில் பையன்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா, அல்லது இந்த குழந்தையை கவனிக்காமல் அந்த பையனுக்கே கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகும்? குழந்தை அடம் பிடிக்கும், அழுகும். ஒன்றும் தெரியாது, நம்மகிட்ட தான் இருக்கணுங்கிறனால இருக்குது. அதே பெண்களுக்கு அந்த தேவையில்லை. நீ இல்லைன்னா இன்னொருத்த ஆச்சுங்களா. அப்படி அப்படி போயிட்டு இருக்குது உலகம் ஆச்சுங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க,
பெண்கள் என்றும் மனதிலிருந்து இயங்குவாங்க, ஆண்கள் அறிவிலிருந்து இயங்குறாங்க. அவங்க வந்து ஈஸியாக ஒரு ஆண் மகனை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, எப்படி இருக்காரு, ஸ்ட்ராங்காக இருக்காரா, எப்படி என்ன ஏதுன்ட்டு. இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் காதலில் இருந்தீங்க இல்லையா, காதலில் இருக்கும்போதே அந்த பெண்ணோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் ஆற்றல் முழுக்க முழுக்க மூலாதார சக்கரம் கீழ்நிலை சக்கரங்கள்லையே தான் இருந்திருக்கும், அது டிரான்ஸ்மியூட்டேஷனே ஆகாது ஆச்சுங்களா. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான மனிதனாகவே தான் வச்சுட்ருக்கும், 4 மாதம் 5 மாதம் அப்படின்னாலும். எப்போ இது போன்ற தொடர்புகள்லேருந்து விடுபட்டு விலகி நிற்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமான ஆற்றல் கைகூடி இருக்கும் ஆச்சுங்களா. இது பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெண்களை பற்றி நம்ம ரொம்ப டெப்த்தாக போகிறது இல்லைங்க, ஏன்னா அவங்க வந்து ஆண்களை விட ரொம்ப புத்திசாலிகள் ஆச்சுங்களா. அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து நீங்கள் வலிமையோடு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க, நீங்கள் இல்லைன்னா இன்னொரு பக்கம் போயிடும். நிலையற்ற உலகம் இது, நிலையற்ற இந்த உலகத்து மேலே ஏன் பற்று வைக்கிறீங்க ஆச்சுங்களா. நீங்கள் காதல் ஒன்று இருந்தாலும், காமம் ஒன்றில் இருந்தாலும், சுய இன்பம்னு செஞ்சுட்டு இருந்தாலும், எதில் இருந்தாலும் உங்கள் ஆற்றல் விரயம், பலவீனம், வீக்னஸ் அது இருக்கும் ஆச்சுங்களா. மகாபாரதத்தில் யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வேக வேகமாக துரியோதனன் வந்து ஜெயிச்சிருவார் இல்லைங்களா, அதனால வேக வேகமாக போய் கர்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சேர்த்து வச்சுட்டு வருவார் கிருஷ்ணர் ஆச்சுங்களா. அவர் ஏன் கர்ணனோட கல்யாணத்தில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கர்ணனை அழிக்கவே முடியாது, சூரியனோட பையன் போர்னு வந்துருச்சுன்னா அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால பல்வேறு விதங்களை லாக் பண்ணணுன்ட்டு முதல்ல இந்த கர்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமாப்பான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வருவாருங்களாம் ஸ்டோரியில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் பலவீனம் ஆகணும் என்றால், ஏன்னா ஒரு மனிதன் இது போன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறான் அப்படின்னாலே அவனுடைய உயிர் ஆற்றல் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு தயாராகிருது, புரியுதுங்களா. அது எவ்வளோ முக்கியம், அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணுங்கிறது. அப்போ மொத்த ஆற்றலும் அதற்கான வேலைகள் இருக்கிறதுனால மற்ற விதங்களில் நம்ம பலமான மனிதர்களாக இருக்கிறது டவுட் ஆச்சுங்களா. பலமாக இருக்கிறது ரொம்ப சந்தேகம், ரேர். அப்போது அப்படியே குடும்ப வாழ்க்கைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே நம்மளை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நல்ல சின்சியரான ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், நல்லா சரியான நேரத்தில் தூங்கணும், காலையில் எழுந்திரிக்கணும், யோகா பண்ணணும், எல்லா பயிற்சியும் பண்ணணும், தவம் பண்ணணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தில் இருக்கணும். அந்த பெண் சிந்தனையை தலையிலிருந்து விலக்கி வைக்கணும், அப்போது நீங்கள் வலிமையாயிருவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஆச்சுங்களா. அப்போது பெண்களை மரளி விட்ட தூது தான், புரிஞ்சுதுங்களா. அப்போது சித்தர்கள் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தான் உஷாராக இருந்துக்கணும். திருமணம் ஆனவர்களாக இருந்தாலுமே திருமணம் ஆனவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும்போது தலகாணி ஆச்சுங்களா, இந்நேரம் தலையில் வைக்கிறது இல்லை. அது மாதிரி காதல் செய்யும் நேரத்தில் காதல், மற்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷனாக ஸ்டெபிளைஸ்டாக இருந்தீங்கன்னா வலிமையான ஆணாக இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் வலிஞ்சு வலிஞ்சு போயிட்டே இருப்பீங்க, அவங்கள வந்து நீங்கள் தான் பலவீனமாகவீங்க. பலவீனமாகும்போது என்னாகும், அந்த ஈர்ப்பு சக்தி குறையும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரரும் கிட்டத்தட்ட இது மாதிரியே தான் போட்டிருந்தாரு, பார்த்துடலாங்க. அண்ணா வணக்கம், நான் ஒரு பெண்ணை காதலித்தேன், அவளும் என்னை காதலிப்பது போல் நடித்தால் பிறகு அவள் என்னை அவ்வாறு பார்க்கக்கூட இல்லை என்று கூறிவிட்டால் கொடுமை என்னவென்றால் அவள் என்னை அண்ணனாகத்தான் பார்க்கிறேன் என்று என்னை அனைவர் முன்பும் கூறிவிட்டால் ஏன் அவ்வாறு கூறினாய் என்று கேட்க அதற்கு அவள் அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவருடைய நண்பர்களுக்கு பயந்து தான் அவ்வாறு கூறினாள் என்று நினைத்தேன். பிறகு நானும் அவளை கண்டுகொள்ளவில்லை. சில நாட்கள் கழித்து என்னை காதலிப்பது போல் பார்ப்பால் அவளது நிஜரூபம் அறியும் ஞானம் இல்லாத நானும் நான் காதலித்த பெண் தானே என்று அவளை காதலிக்கத் தொடங்கினேன். சில மாதங்களுக்கு பிறகு என்னை யாரோ 4வது பர்சன் போல் பார்த்துவிட்டு அவள் வேலையை பார்த்து கொண்டே சென்று விட்டாள். இப்போது என்ன தெரிகிறது என்று கூட தெரியவில்லை. இது போன்ற பெண்களை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நான் அவளை குழந்தை போல் தான் நினைத்தேன், அவளும் எனக்கு ஒரே வயது தான், என்னை காதலிப்பது போல் அனைத்தையும் செய்துவிட்டு பிறகு ஏன் இவ்வாறு நடந்து கொண்டாள் என்று புரியவில்லை. இவர்கள் ஏமாற்றுவதற்கு நான் தான் கிடைத்தேனா. பெண்களை தாயாக பார்க்க வேண்டும் என்று சொல்வாங்க, இவர்களால் இப்படிப்பட்ட பெண்களால் ஒரு ஆணை காதலித்து விட்டு வேறு ஒருவருடன் உடலையும் மனதையும் பகுத்து கொள்ள முடிகிறது. அவள் சென்று 3 வருடம் ஆகிவிட்டது, என்னால் அவளை மறக்கக்கூட முடியவில்லை. மீண்டும் அவள் வந்தாலும் நான் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவள் செய்தது தவறுதானே, இருந்தாலும் என்னால் மறக்க முடியவில்லை. அவர்களால் மட்டும் எவ்வாறு முடிகிறது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் எனது வாழ்க்கைக்கு துணையாக. வாழ்க வளமுடன் சகோதரரே. அவளும் எவரு நான் காதல் செய்து அவள் மீது தானே, அப்படியே இருந்தாலும் ஏன் வேற ஒரு பெண்ணை அந்த இடத்தில் வைத்து எப்படி பார்க்க முடியும், செத்துடலாம் போல இருக்கு, எனது வேதனை சரியா,
வாழ்க வளமுடன். அவ்வளோ சின்சியராக காதலிக்கிறீங்க. உண்மையிலேங்க இனப்பெருக்க செயல்பாடுகள் வந்து ஒருத்தர் மேலேயே காதல் அப்படின்ட்டு வர்றது, இதெல்லாமே வந்து ஆண்கள் பலவீன, ஆண்கள் பெண்களாக மாறிட்டாங்க. இப்போ வர்ற காலம் அப்படி சுய இன்பம் போன்ற விஷயங்கள் சிக்கினதுனால பெண்களுக்கு வந்து ஆற்றல் குறைபாடெல்லாம் ஆகிறது இல்லை. அவங்க வாழ்க்கை இது சரியா இது தவறா, இது சரியா இது தவறான்ட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்கள் பலவீனமாயிட்டு தேவதாஸ் மாதிரி மாறிடுறாங்க. அப்போ சுய இன்பம் வேறு பண்ணிடுறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் என்ன காதல்னு தெரியல, மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது சுய இன்பம்னு வேறு எதையோ நினச்சி சுய இன்பமும் பண்ணுறாங்க, ஆனால் உண்மையான காதல்னு சொல்கிறாங்க. இது எங்கே போயிட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்காமல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பற்றும் பாசமும் அன்பும் நீங்கள் உங்களை தவிர வெளியில் எங்கே வச்சாலும் அது உங்களுக்கு வந்து ஏமாடுறதை தான் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் ஏமாறும் ஆச்சுங்களா. கட்டிய மனைவி 100% உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, இருந்தாலுமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் ஏமாற்றம் வரும். புரிஞ்சுதுங்களா? பெற்ற தாயார் உங்கள் கூடவே இருக்காங்க, இல்லை தந்தையார் கூடவே இருக்காங்க, தம்பி அண்ணன் யாராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், 100% உண்மையாகத்தான் இருந்தாலுமே அங்கே ஏமாற்றம் ஏற்ற இறக்கம் எல்லாம் வந்து வந்து தான் போகும் ஆச்சுங்களா. இதுதான் லைஃபு. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம செல்ஃபில் நாம் ஸ்ட்ராங்காக நமக்குள்ளாக நாம் வலிமையாக எப்படி இருக்கணுமோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் பெண்கள் மனசிலிருந்து யோசிக்கிறவங்க, அவங்க கமிட்மெண்ட் ஆகலைன்னா அவங்க டக் டக் டக்குன்னு அவங்களுக்கு வந்து எது சரி எது தவறுன்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லா பெண்களும் அப்படி இல்லை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சில பெண்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, அவங்க அதனால அவங்க போகிறாங்க. புரிஞ்சுதா? கொஞ்சம் முட்டாள்தனமாக கொஞ்சம் வந்து காதல் காதல்னு ஒரு மாதிரி இருக்கிற பெண்கள் தான் ஆச்சுங்களா நல்ல பெண்களாக இப்போ நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ரொம்ப புத்திசாலி பெண்கள் தான் இந்த மாதிரி, ஓகே இவர் சரியில்லை இன்னொருத்தர் அப்படின்னு போயிடுறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாரு, என்ன நம்முடைய சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார், தன்னுடைய வாழ்க்கை துணையை இன்னொருத்தங்க கூட போயிட்டா அப்படின்னா கூட அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, போனால் போகட்டும் ஆச்சுங்களா, ஆனால் இந்த உடம்பையும் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போகத்தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது இன்னொரு உடல் மேலே நாம் எதுக்காக பற்று வைக்கணும், ஏன் நம்முடைய ஆசையும் பற்றையும் வச்சு நம்ம ஆற்றலை விரயம் செய்யணும்? சிவத்தின் மீது இறைவன் மீது வைக்காத பற்று எல்லாமே ஏமாற்றத்தை தானுங்க கொடுக்கும். ஆகவே மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதில் கவனம் செய்யுங்க. உங்களை தாண்டி உங்கள் கவனமும் உங்கள் ஆற்றலும் இன்னொரு பொருளின் மீது நீங்கள் வைக்கிறீங்கனாலே நீங்கள் பலவீனமாகறீங்க. நீங்கள் பலவீனமான அங்கே நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற ஈர்ப்பு போயிடும் ஆச்சுங்களா. நீங்கள் பலவீனமான மனிதராக இருந்தால் உங்ககிட்ட என்ன சக்தி இருக்கும், என்ன ஆற்றல் இருக்கும், உங்கள் ஆற்றல் முழு வயதையும் இன்னொருத்தருக்கு நீங்கள் தத்தம் பண்ணிடுறீங்க. அப்போது உங்ககிட்டருந்து எடுத்துக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட என்னதான் இருக்குது? புரியுதுங்களா? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு அவங்க உங்ககிட்ட வரணும் சொல்லுங்க. நீங்கள் தான் மனதளவில் பூர ஆற்றலே கொடுத்துட்டீங்களே, நீங்கள் சிவத்தை பிடிங்க, ஆண்டவனை தவிர எதுவும் துணை இல்லை. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அலக்கழிச்சிட்டு பலவீனமாயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கடை தேறி வர்றது முடியாது. அடுத்தடுத்த பிறவிகள் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உடல் போயிட்டா அடுத்த பிறவிங்கிறதே இல்லை. புரியுதுங்களா? இருக்கும்போதே இறைவனை உணர வழி பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க அடுத்த பிறவி அடுத்த பிறவி, நம்முடைய அடுத்த பிறவினா நம்ம வாரிசு தான், குழந்தை பிறந்தால் அதுதான் அடுத்த பிறவி, எங்கேயோ போய் போய் பிறந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்புவதற்கு இல்லை ஆச்சுங்களா. ப்ராக்டிக்கலாக யூஸ் பாருங்கள் ஆச்சுங்களா. ஒரு மலர் செடியிலேருந்து விழுந்துருச்சுன்னா அதே மலர் தான் வருமா, வேறு வேறு மலர் வரும், ஆனால் அதே மலர் மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் மனித பிறப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் நாம் இருக்குமா, இருக்க மாட்டோம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான். அதனால் இந்த உடல் இருக்கும்போதே நம்மை உணர்ந்து அடுத்தடுத்த இறைவனை நோக்கிய பாதைக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும், அதில் கவனம் செலுத்துங்க. இது வந்து கீழ்நிலை ஆச்சுங்களா. கீழ்நிலை கீழ்நிலை பெண்களை நினைத்து பெண்கள் பின்னாடி போயிட்டு பெண்களே உலகம்னு நினச்சிட்டு அப்படி போகிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆச்சுங்களா. பிரம்மச்சரிய சகோதரர்கள் அந்த ஸ்டேஜை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது, வரணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் பவர் கட் ஆயிடுச்சுங்க, அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. சகோதரர் கேள்வி கேட்டிருக்காரு, ஃபார் தி லாஸ்ட் 3 days ஐ ஹவ் செவர் அர்ஜஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ளாட் லைன் ப்ரோ. ஐ எம் டூயிங் முத்திரை பதித்தல் ஃபார் பாஸ்ட் 5 months பட் ஸ்டில் நாட் கமிங் இன் மை வே. ஐ எம் ரியலி அப்செட் அண்ட் டிப்ரெஸ்டட் போ. திஸ் இஸ் டியூ டு பேட் டைம் இன் மை ஹார்ஸ் குரூப். ஓகே, ஒரு ஒரு கேள்வியே பார்த்துடலாங்க. இங்கே 3 நாளாக வந்து சகோதரருக்கு அர்ஜஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது, இது ஃப்ளாட் லைன் காரணமானு கேட்டால், அதாவதுங்க அர்ஜஸ் அதிகமாக வர்றதுக்கும் ஃப்ளாட் லைனுக்கும் சம்மந்தம் இல்லை ஆச்சுங்களா. வீக்காக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்போ அதுக்கும் ஃப்ளாட் லைனுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது, அதுதான் ஃப்ளாட் லைன். ஓ அர்ஜஸ் வந்துட்டு இருக்குதுன்னு வைங்களேன், அது ஃப்ளாட் லைன் இல்லை,
அதுக்கு என்ன காரணம்னா உங்ககிட்ட எக்ஸஸ் எனர்ஜி இருக்கு. நீங்க விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சு அதை நார்மலைஸ் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட்ல கவனம் செலுத்தாதீங்க. அதை சிந்தனைக்கு எடுத்து அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, முத்திரை பதித்தல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான், எனக்கு அழகான பொண்டாட்டி வேணும்னு முத்திரை பதித்தல் பண்ணிட்டு இருக்கிறான்னா சொல்லுங்க, அழகான மனைவி வேண்டும் என்று ஐந்தாவது படிக்கும் மாணவன் முத்திரை பதித்தல் பண்ணுறான் அப்படின்னா அந்த பையனுக்கு அழகான மனைவி கிடைக்குமா கிடைக்காதா? கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அதுக்கான வயசு வரணும் தம்பி, அதுக்கான வயசு வரணும். ஒரு 25 வயசு ஆகும். அஞ்சாவதுலேருந்தே நீ முத்திரை பதித்தல் பண்ணு, அது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி முத்திரை பதித்தல் நீங்கள் சொல்லுங்கள். அதற்கான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருங்க. தவறு இல்லை. ஏன் மனசு சும்மா இருந்தால் தவறான வழிக்குள்ளே போயிருதுங்கிறதுக்காக மனசை பியூர் எம்டினஸில் தவத்தில் வச்சுருக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஒன்று சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் சும்மா இருக்க மாட்டேங்குது. அதனால பாசிட்டிவான முத்திரை பதித்தல் நம்ம போட்டுக்கிறோம். அதனால அது அதுக்கான காலங்கள் வரும்போது அது அது நடந்துட்டு தான் வரும். ஆகவே எதிர்பார்ப்புகளை விட்டு விட்டு கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருப்போம், பலன் தானாக வந்து தான் ஆகணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இஃப் வி ரீலாக்ஸ், வாட் வில் ஹேப்பன்? வில் லூஸ் அவர் எனர்ஜி, வில் லூஸ் சப்போர்ட் ஃப்ரம் காட். யூ டோல்ட் இன் யுவர் வீடியோஸ் விசிட்டிங் டெம்பிள் அண்ட் ஆல் நோ யூஸ் ஆஃப்டர் ரிலீஸிங் அவர் எனர்ஜி. ஆமாம், உங்களுடைய வான்காந்த ஆற்றலை, நீங்கள் இறைவனின் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஈர்க்கணும் என்றால் உங்ககிட்ட உயிரணுக்கள் அபரிமிதமாக இருக்கணும். ஒன்று, அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை ரீலாப்ஸ் அப்படிங்கிற பேரில் அடுத்த தலைமுறைக்கு தத்தம் பண்ணுறீங்க, உங்கள் வாரிசுகளை உருவாக்குறீங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலெல்லாம் அங்கே போகும், உங்கள் ஆசீர்வாதமெல்லாம் அங்கே போகும். அங்கே நம்ம பலவீனம் தானே? சொல்லுங்கள், உங்ககிட்ட 100,000 இருக்கு, தூக்கி வெளியில் கொடுத்துட்டீங்கன்னா நான் லட்சாதிபதியாக பிச்சைக்காரனான்னு கேட்டால் நான் பிச்சைக்காரன் தான். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, ஃப்ளாட் லைனாக இருக்குது, என் சிந்தனை மிகவும் குறைவாக இருக்குது, ஞாபக மறதி போன்று இருக்குது, ஏன் இப்படி நடக்கிறது? 22வது நாளில் இருக்கிறேன். ஃப்ளாட் லைன் முடிஞ்சு என்னுடைய அறிவுத்திறன் ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு கேள்விப்பட்டேன், அது எப்படி நம்ம உடலில் நடக்கும்னு சொல்லுங்கன்னா, விந்து சக்தி அதிகமாக இருக்குது, மூளைத்திறன் அதிகமாகுதா, இல்லை ஆபாச படம் பார்த்து விட்டது நம் மூளைத்திறன் அதிகமாகுதா, பான் வீடியோ பார்க்காமல் இருப்பதும் விந்து சக்தியை சேமிப்பதும் வேறு வேறா? வாழ்க வளமுடன். நிறைய கேட்டிருக்கீங்க, அதாவது ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஃப்ளாட் லைன், அதாவது வந்து சீரமைக்கும் பணி உடலில் நடக்குதோ அந்த இடத்துல மந்தமாக இருக்கும். ஆச்சுங்களா? ஆகவே அது சரியாகும் வரை பொறுமையாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நார்மலைஸ் ஆயிரும். ஆச்சுங்களா? இப்போது நம்ம சாப்பிட்ற உணவு எந்த ரிசல்ட்டே என்ன வருதுங்க, உயிரணுக்களாக தான் வருது. சாப்பிட்ற உணவு ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையாகி மூளையுமாகி அதுக்கப்புறம் தான் உயிரணுக்களாகவே ஆகுது. அதை வந்து நாம் விரயம் செய்யாது இருந்தோன்னு வைங்களேன், என்னாகும் தெரியுங்களா? உங்ககிட்ட வந்து ஒரு ஆறு இருக்குது, தண்ணி எங்கே போகும்? குழியை நோக்கி ஓடும், கரெக்டுங்களா? அப்போது குழியை நோக்கி தான் தண்ணி, அந்த குழி நிரம்பிருச்சுன்னா என்னாகுங்க, சமன் ஆயிரும் இல்லைங்களா? அதுபோல் நாம் என்ன பண்ணுறோம், சுய இன்பம்ங்கிற பேரில் அபரிமிதமாக ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் கிட்டத்தட்ட 40 முதல் 120 சொட்டு ரத்தத்திற்கான ஆற்றல் வரை அதில் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு சொட்டு விந்து சக்தியை நீங்கள் விரயம் செய்யாமல் இருக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் ரத்தம் வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகுது இல்லைங்களா? ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு கால் லிட்டர் ரத்தம் வரைக்கும் மிச்சமாகுது. அப்போது நீங்கள் உயிராற்றலை விரயம் செய்யாது இருக்கும்போது என்னாகும்னா உங்களுடைய உயிரணுக்கள் முழுமையாயிரும். அடுத்தது என்னாகும், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் என்ன, எலும்பு மஜ்ஜை எலும்பு அதெல்லாம் வலிமை அடைய ஆரம்பிக்கும். அது போதுமான அளவுக்கான வலிமைகள் வர தசையில் அடுத்ததுன்ட்டு உடலில் இருக்கும் குறைபாடுகள் சரியாயிட்டே வருங்க. இப்போ வந்து முதல் ஸ்டேஜ் மூளையில் இருக்கும் சில ஃபாக்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது உங்களோட ஃப்ளாட் லைனில். ஸோ அந்த ஃப்ளாட் லைன் நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக விடுங்க, நார்மலாக சரியாகும். இது சம்மந்தமாக நம்ம பழைய வீடியோஸில் நிறைய பேசியிருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பாஸ்ட் வீடியோஸ், இந்த ஃப்ளாட் லைன் பற்றியெல்லாம் நிறையா பேசியிருக்கோம். ஆகவே அதெல்லாம் பழசெல்லாம் பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது, விந்து வெளியேறதுனால வெளியேறாமல் கட்டுப்படுத்தினா அதை தலைக்கேற்றி முக்தி அடையலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் முக்தி அடைய முடியுமா, பெண்களுக்கு எப்படி? பெண்களும் முக்தி அடையலாங்க, அதே வழி தான். ஆச்சுங்களா? ஆனால் பெண்களுக்கு வந்து இன்னொரு குறை என்னென்னு கேட்டிங்கன்னா 30 நாட்களுக்கு ஒருக்காக அவங்களுக்கு வந்து அந்த வெளியேறும் ஆற்றல், அப்போது அந்த மாதவிடாய் அப்படிங்கிறதுனால. அதனால 30 நாளுக்கான ஆற்றல் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் இருக்கும். ஆனால் ஆண்கள் வாரம் 4 நாள் அப்படின்னு பண்ணுறதுனால பெண்களை விட பலவீனமாக இருக்காங்க. அதே ஆண்கள் 30 நாளுக்கு மேலே 60 நாள் 90 நாள் ஆகும்போது பெண்களை விட வலிமையானவங்களாக ஆயிடுறாங்க. எப்போ ஒரு ஆண் 30 நாளுக்கு மேலேயாச்சும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அப்போ தான் அவன் பெண்களை விட வலிமையாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆச்சுங்களா? நான் ஒரு ஆணுன்னு சொல்கிறது பெருசு இல்லை, வீராற்றல் உள்ளே இருக்கணும். அதே மாதிரி தான் பெண்களும் தவம் செய்யலாம், தியானம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். அப்படி செய்யும்போது முக்தி நிலையையும் அவர்களும் அடைய முடியும். ஆண்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்க பெண்களுக்கு உயிரை உருவாக்கும் பொறுப்பு இருக்குது. ஆண்களுக்கு வந்து உயிரணுக்களை
பிரசாதமாக கொடுக்கும் பொறுப்பு தான் இருக்குது. ஆகவே ஆண்களில் இருக்கும் உடல் எதற்கு உகந்ததோ அதை முழுமையாக பண்ணலாம். பெண்களுக்கு இருக்கும் உடல் அதுவும் சிறப்பாக நடக்கிறதுக்கு என்ன தேவையோ அது பண்ணலாம். இறைவனின் பாதையில் போயிட்டு இருக்கலாம். நம்ம பெருசாக உள்ள போந்து ஆராய்ச்சி பண்ணி குழம்பிக்க வேண்டியதில்லை. நம்முடைய உடல் ஆணுக்கான உடல்னால் அதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து போகலாம். பெண்ணுக்கான உடல்னால் அதற்கான பயிற்சி முறைகள் தனியாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க பார்த்துக்குவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நம் சகோதரர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. பூஸ்டர் புக் படியுங்கள் அண்ணான்னு போட்டிருக்கீங்க. பூஸ்டர் புக்குங்க இந்த பிரம்மச்சரியத்தின் நன்மை தீமை முக்கியமான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம படிச்சுட்டோம். அடுத்ததெல்லாம் ரொம்ப கான்ட்ரோவர்ஸியாக எழுதி வச்சுட்டேன் நான். ஆச்சுங்களா, இந்த மாதிரியான கல்வி முறை மாறினது, இந்த மாதிரி அரசியல் முறை, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறைய எழுதி, ஆனால் அதெல்லாம் நான் படித்து வெளியிட்டேன்னா ஏதேனும் ஒரு சிலருக்கு நம்ம வந்து எதிராக மாறிடுவோம். ஆச்சுங்களா, ஸோ இப்போதைக்கு அது தேவையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தான் அது இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்கிறேன். முடியட்டுங்க. டிவியில் வந்து எப்போது வந்து இந்த கோணா அப்படிங்கிற இந்த கொடிய கிருமி இருக்குதுங்கிறது போகுதோ, எப்போது அரசாங்கங்கள் எல்லாம் நம்முடைய சித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னால் வராங்களோ அப்போ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாமுங்க. அப்புறம் மீதி இருக்கும் பெரும்பாலும் புத்தகத்தில் இருக்கும் விஷயங்கள்லாம் வீடியோஸில் பேசினதாக தான் இருக்குது. ஆகவே நம்முடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருமூலர் எழுதிய பாடல் ஒன்றில் 3 வேளை விந்துஜெயம் பயிற்சி செய்தால் வாதம் பித்தம் கபம் போகும் என்று சொல்லியிருந்தார். நாமும் மாடர்ன் சிலிபஸில் உள்ள 9 பொசிஷன் செய்யலாம். அதைத்தானுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாதம் பித்தம் கபம் என்னும் விஷயங்கள் தவ பயிற்சிகள் மூலமாகவே சீர் செஞ்சுக்கலாம். அது எப்படின்னா விந்துஜெயம் பயிற்சியை காலை மதியம் மாலை 3 நேரமும் செய்யணும். ஆச்சுங்களா, 3 பொசிஷன்லையும் செய்யணும். 48 நாள் செஞ்சால் போதும் அதிகபட்சம். ஆச்சுங்களா, அதிகபட்சம் 48 நாளுக்கு மேலே வேண்டியதில்லை. தினம் 1 முறை செஞ்சாலே நல்ல பலன் கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வந்து நாளாக அது 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்த பிறகு இதை செய்யுங்க. எடுத்தோடனே வந்து நான் செய்கிறேன் 5வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 50 நாள் கடந்த வலிமை இருந்தால் இது போல் 3 முறை செஞ்சு நம்மை வந்து சரி பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆண் குறியில் பரு மாதிரி இருக்கிறது என்ன செய்யலாம், இடது பக்கமாக வளைந்துள்ளது என்ன செய்யலாம். இது நீங்கள் ஏதாவது மருத்துவரை போய் பாருங்கள். சித்த மருத்துவர் ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா அந்த வளைஞ்சிருக்கிறது அப்படி இயற்கை என்னவோ அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய உங்களை உணவு வகையில் அப்புறம் பயிற்சி வகைகளில் சீராக நீங்கள் பாட்டுக்கு ப்ராப்பராக இருந்தீங்கன்னா குறையாக இருந்தால் சரியாகுங்க. குறையெல்லாம் இல்லை, நார்மல் தான் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இப்படி தான் வேணும், அவருக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு சைட் எஃபெக்ட்ஸோடு சில விஷயங்கள் செஞ்சு விடுவாங்க. அப்புறம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஏன்னா இயற்கையை மாற்ற நினச்சோம்னாலே அங்கே நமக்கு பிரச்சனையும் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். ஆனால் நான் எண்ணங்கள் கையாளுதல், ஒழுங்கு பெற்ற ஆசைகள், சினம் வெல்லுதல் போன்ற பயிற்சிகள் செய்ய முடியவில்லை என்ன, இதற்கு உள்ள பயிற்சிகள் என்ன செய்யலாமா? செய்யுங்க, பயிற்சி செய்யறதுதான் கொடுத்துருக்குது. செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா வாழ்க வளமுடன். 9 பொசிஷன் விந்துஜெயம் பயிற்சி செய்த பிறகு தியானம் செய்யும் போது நான் இருக்கிறேன் என்று உணர முடியவில்லை, இது பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி இருக்கும்போது நெற்றி புருவம் உச்சந்தலை ஒரு சுகமாக இருக்குது, அழுத்துவது போல் இருக்குது, இது பற்றி சொல்லுங்கள். நீங்கள் தவத்தில் இருக்கீங்க. நெற்றியில் துடிக்கும்போது ஆக்ன சக்கரமும் மேலே துடிக்கும்போது துரிய சக்கரமும் இயக்கத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களை உணராத நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக போவீங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் வான்காந்த ஆற்றலை உங்களுக்குள்ளாக ஈர்த்து கொடுக்கும். அப்போ அமிர்ததவமாக மாற்றி செய்யும்போது உடல் நோய்கள் எல்லாமே சீராக ஆரம்பிக்கும், உணவின் தேவை குறைய ஆரம்பிக்கும். இது அபரிமிதமான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்க. ஸோ மன உறுதியோடு தவ முறைகளை ஆழ்ந்து செய்யுங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை கூட சந்தேகப்பட்டு கேள்வியாக கேட்காதீங்க, அனுபவிங்க. புரிஞ்சுதா, அதுதானே பயிற்சியில் இருக்கீங்க, அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கனவில் ரமண மகரிஷி இருப்பது போல் இருந்தது, அவர் என்னால் என்னிடம் ஏதோ சொல்ல முடியவில்லை, இதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா. அவர்கிட்ட தான் கேட்கணுங்க. உங்கள் கனவில் ரமண மகரிஷி வந்து ஏதோ சொல்ல முடியும், எதுவும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா அவர் மௌனத்தில் இருந்திருக்காருன்னு அர்த்தம். நீங்களும் மௌனத்தில் தவத்தில் இருங்க. வாய்ப்பு கிடைத்தால் அது ஏதேனும் ஒரு இறை தூண்டுதலாக இருந்தால் உங்களுக்கு திரும்பவும் நடக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். எனக்கு எங்கு பார்த்தாலும் சில நேரங்களில் சிவலிங்கம் தெரிகிறது, நல்ல விஷயம்தான். கோவில்களில் பிரம்மச்சரியத்தை பற்றி பரப்ப வேண்டுமண்ணா, ஏனென்றால் இப்போது உலகம் நம்மிடம் இல்லை, போலியான ஆட்களிடம் இருக்குது, நீங்கள் சொல்வது போல் உஷாராக இருக்க வேண்டும். ஆமாங்க, வாழ்க வளமுடன். திருமூலர் உயிர் சக்தி பயிற்சி விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் சொல்லித்தருவது போல் தான் நான் நோட் எழுதி கொள்கிறேன் அண்ணா, டெய்லி ஒன்று, ஏனென்றால் நாட்டில் என்ன நடக்குமோ தெரியாது. வாழ்க வளமுடன். அதுதான் உலகத்தில் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். வெளி உலகத்தில் நடக்கிறத நம்ம மாற்ற முடியாது. நடக்கும்னு ஆகிப்போச்சு, இது நடக்கும்னு ஆகிப்போச்சு. அக்செப்ட் பண்ணிட்டு வெளி உலகத்தில் கவனத்தை விட நமக்குள்ளாக நம்மை மேம்படுத்திக் கொள்வதில் என்ன கவனம் செலுத்த முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். 3 வேளை விந்துஜெயம் பயிற்சி செய்வதற்கு நேரம் சொல்லுங்களேன். உங்கள் வயிறு எப்போ எம்டியாக இருக்கோ அப்போ செய்யுங்க.
சரிங்களா, வயிறு எம்டியா இருக்கிறப்பெல்லாம் நல்ல நேரம் தான். நம்ம பிரம்மச்சரியத்தை பொறுத்தவரை, பிரம்மச்சாரிகளை பொறுத்தவரை கால நேர கவலைகள் தேவையில்லை. அதெல்லாம் பலவீனமானவர்களுக்கு எலிக்கு தான் ஓட்ட வேணும் ஆச்சுங்களா, யானைக்கு தேவையில்லை. ஒரு இடி இடிச்சா ஓட்டையாயிரும். அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு கால நேர பிரச்சனை இல்லை. என்ன, பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், சுற்றுச்சூழல் அமைதியாக இருக்கும். மற்ற எல்லா நேரங்களிலும் பிரம்மச்சாரிகளுக்கு நல்ல நேரம் தான். வாழ்க வளமுடன். தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ள சகோதரர்கள் அனைவரும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் போதும், மரபணு மாறினாலும் நாம் சாதிப்பதை எந்த ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது. மரபணுவே மாறிடுச்சுன்னா நம்ம என்னங்க சாதிக்க முடியும்? உயிரணுக்கள் வான்காந்தத்தை ஈர்க்கும் ஆற்றலை இழந்த பிறகு நான் தூங்கி எந்திரிச்சா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? தூங்காமையே ஒரு மனுஷன் வாழ்ந்தால் என்ன ஆகும்? ஆகவே இதை பற்றி சில விஷயங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னா, செய்யாமல் இருந்தாங்கன்னா பாதுகாப்பு, செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு என்ன விலை வருதோ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். சில பயிற்சி முறைகள் செஞ்சு செஞ்சு தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சி பண்ண வேண்டியதுதான். வாழ்க வளமுடன். வணக்கம் சகோதரரே, கடந்த சில நாட்களாக தாங்கள் வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தேன். என்னை மிகவும் ஈர்த்து விட்டது. காரணம், நான் ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டவன். அதனோடு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் மனதில் இருந்து வந்தது. எனக்கு சில சந்தேகங்களும் சில கேள்விகளும் உள்ளன. தயவு செய்து தீர்த்து வையுங்கள். வாழ்க வளமுடன். எனது வயது 34. திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. 2 குழந்தைகள் உள்ளன. ஒரு குருநாதரிடமிருந்து சில மந்திரங்களை பெற்று தினமும் ஜபம் பண்ணி வருகிறேன். யாராவது நல்ல யோகியிடமிருந்து வாசியோகத்தை கற்றுக்கொள்ளும் திட்டமும் உள்ளது. எனது முதல் கேள்வி, நான் மந்திரங்களை ஜெயிப்பதும் வாசியோகத்தை கற்றுக்கொண்டு அந்த பயிற்சி தினமும் செய்து வந்தாலும் தாங்கள் கற்றுத்தரும் விந்துஜெயம் பயிற்சி கடைபிடிக்க முடியுமா? இல்லை, அவை செய்வதை நிறுத்தினால் மட்டும் தங்கள் பயிற்சிகளை செய்ய முடியுமா? வாழ்க வளமுடன். விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது வந்து, வாசியோகம் வந்து உங்களுடைய உயிராற்றலை ஒரு 50% டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா, விந்துஜெயம் 75-80% டிரான்ஸ்மிட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் டீ சின்ன கப்பில் ஊற்றி குடிக்கிறீங்க, பெரிய கப்பில் ஊற்றி குடிக்கிறீங்க. விந்துஜெயம் பயிற்சி பெரிய கப் ஆச்சுங்களா. நீங்கள் சின்ன கப்பில் 2 முறை ஊற்றி குடிக்கிறதும் பெரிய கப்பில் 1 முறை குடிக்கிறதும் ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் காயக்கல்பமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வாசியோகமோ தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 10வது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, திரும்பவும் போய் 5வது படிக்கணுங்கிற தேவையில்லை. விருப்பம் இருந்தால் படிங்க, தவறில்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் போர் அடிக்குது, அதையும் பண்ணுறேன், பண்ணுங்க ஆச்சுங்களா. சைட் எஃபெக்ட் வந்தால் விட்டுருங்க. வாழ்க வளமுடன். எனது அடுத்த கேள்வி, யோகத்தில் விந்தை மேலேற்றினால்தான் 7 சக்கரங்கள் வரை, அதாவது சகஸ்ராரம் வரை ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்று யோகிகள் கூறியுள்ளார்கள். தாங்கள் கூறும் விந்துஜெயம் விந்து சக்தியை சேமித்து உடல் முழுவதும் பரவி விடுவது என்று கூறுகிறீர்கள் சகோதரர். உடல் முழுவதும் பரவிடுறது நான் சொல்லிங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அறகுறையாக வீடியோஸ் பார்த்துட்டு விட பயிற்சிகளை கலந்து கொண்டு பயிற்சி சம்மந்தமான கேள்விகளை கேட்டிங்கன்னா, நம்ம என்ன என்னங்க சார்ஜாக பண்ணுறோம்? நான் அதான் ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்து கலந்துக்குங்கன்னு கூட சொல்லிட்டேன் ஆச்சுங்களா. பயிற்சிகளை கலந்துக்கிட்டு பயிற்சிகளை செஞ்சுட்டு அடுத்தது அது சம்மந்தமாக கேள்வி கேட்டிங்கன்னா விளக்கமாக சொல்லலாம். இப்போ நான் இதை அறகுறையாக நான் பதில் சொல்லிடுவேன், அப்புறம் உங்களை மாதிரியே அறகுறையாக கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் 4 பேர் வருவாங்க, நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆகவே பயிற்சி தொடர்பாக பயிற்சிகளில் இணைஞ்சிட்டு கேளுங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய வயது 43 ஆகுது. ஐ ஹேவ் பின் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃப்ரம் மை காலேஜ் ஏஜ், பட் நாட் ஃபுல்லி இன்வால்வ்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஐ லேர்ன்டு காயக்கல்பா டியூரிங் மை காலேஜ் டேஸ், பட் நாட் ஃபாலோட் ப்ராப்பர்லி. ஃபார் தி பாஸ்ட் 2 இயர்ஸ் மை ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு அண்ட் ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் யோகா மெடிடேஷன் காயக்கல்பா. ஐ வாண்ட் டு க்ரோ டு நெக்ஸ்ட் லெவல் இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஐ ஃபாலோ செலிபஸி ஃப்ரம் நவ் ஆன். இட் வில் ஹெல்ப் மை க்ரோத் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆகும். புரிஞ்சுதுங்களா? மீது எல்லாம் வெட்டி பேச்சு தானுங்க. நான் அதை சொல்கிறேன் பாருங்கள், பிரம்மச்சரியத்தில் இல்லாத ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அது உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அது பிரயோஜனம் கிடையாது, பயனும் கிடையாது. நீங்கள் செய்கிற ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னா அந்த ப்ராக்டிஸ்னால் வர்ற பலன் இல்லை, பிரம்மச்சரியத்தினால் வர்ற பலன். உங்களை ஒரு 40 நாள் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு, அச்சா எனக்கு பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா, அந்த 40 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்திருக்கீங்க. அதுக்கு அந்த பயிற்சி ஐம்புலன்கள் வழியாக மற்ற விதங்களில் ஆற்றல் வெளியேறாமல் உங்களுக்கு தற்காத்திருக்குது, அதனால அந்த வலிமை கிடச்சிருக்கு. பேசிக்கே இதுதான், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம் அபரிமிதமாக வரும். உசுரோடு இருந்தால் சிவம், உசுறு போனால் சவம், கரெக்டுங்களா? அப்போது உசுரோடு இருக்கும்போது சிவமாக நம்முடைய உயிர் அணுக்களை நம்ம சேமிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்னாகுங்க, ஆட்டோமேட்டிக்காக சிவம் அதிகரிக்க ஆன்மீக முன்னேற்றம் நடக்கும். சிவத்தை உயிரணுக்களை விரையும் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோன்னா ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது இல்லை, ஆன்மீக முன்னேற்றமே இல்லை ஆச்சுங்களா. நீங்கள் 1000 வருட தவம் செஞ்சாலும் சரிங்க, இந்த விஸ்வாமித்திரர் தவம் பண்ணார், அப்புறம் கல்யாணம் முடிச்சார், எல்லா ஆற்றலும் போச்சு. எத்தனை 100 கணக்கான வருஷம் தவம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்போது எத்தனை நாள் தவம் பண்ணாலும் சரி, அதில் போயிடும், பலவீனம் உங்களுக்கே தெரியும்
எனக்கு ஒன்றுமே இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்படின்னா நல்லா இருக்கிறீங்க, ஆனாலும் சில நாளில் தெரியும். ஏன்னா உண்மையாக அதுதான், ஏன்னா உயிராட்டில் அதில் விரையும் செஞ்சிடறோம், செஞ்சிட்டோம்னா அதில் போயிடும். அப்போது அதனால் பிரம்மச்சரியங்கிறது கல்விக்கும் அஷ்ட அடிப்படை, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை தொடங்குறதுக்கும் பிரம்மச்சரியம் அடிப்படை, ஒரு நல்ல ஆன்மீகம் முன்னேறதுக்கும் பிரம்மச்சரியம் அடிப்படை. ஸோ அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்படும் கட்டடங்கள் தான் பிரம்மச்சரியம் இல்லாத, பிரம்மச்சரியம் இல்லாத கல்வி முறைகள், பிரம்மச்சரியம் இல்லாத ஆன்மீக பயிற்சிகள். பிரம்மச்சரியம் இல்லாத எது ஒன்றும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் அது தண்ணியில் எழுதுன எழுத்து ஆச்சுங்களா, பிரம்மச்சரியம் தான் எல்லாம். பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்க அப்படின்னா தான் ஆன்மீகத்தில் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஆன்மீகத்தில் முதல் ஸ்டெப்பு பிரம்மச்சரியம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எனக்கே தெரியாமல் நான் அடிக்டே நான் அடிக்டட் ஆகிட்டேன். என்ன சுய இன்பத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ணா, நானும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணா, பட் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இல்லை, எப்படி சுய இன்ப அடிக்ஷனில் இருந்து ரிலீவ் ஆக முடியலை அண்ணா, ப்ளீஸ் அண்ணா எனக்கு அதுக்கு விட ஹெல்ப் பண்ணுங்கள், ரிலீவ் ஆக ரிலீவ் ஆகணும், சொசைட்டியில் குட் பர்சனாலிட்டியாக இருக்கணும் அண்ணா, எனக்கு ஃபேமிலி இருக்கண்ணா, எனக்கு வீட்டுக்கு எல்டர்ஸன் வீட்டை நல்லா பார்த்துக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரரே, சுய இன்பத்தை விடணும் அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம், எவ்வளோ மணி நேரம் பேசணும்னு கணக்கு இல்லாத அளவுக்கு பேசியிருக்கோம். தயவு செஞ்சு வீடியோஸ் பாருங்கள், உங்கள் மைண்டில் இருக்கிற லஸ்ட் தாட்ஸ் தான் உங்களை இந்த இந்த இதில் சிக்க வைக்கிது. அப்போது அந்த ஒரு 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 பக்கெட்டில் அழுக்கு தண்ணி இருக்குது, அதை எப்படி சுத்தம் பண்ணலாம் சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் பயிற்சிகளெல்லாம் இணைஞ்சு ப்யூரிஃபைடாக அந்த பக்கெட் தண்ணி மொத்தமாக கமத்தலாம், கமுத்தி விட்டு போட்டு புதுசாக நல்ல தண்ணி ஊற்றலாம். இல்லை அப்படின்னா அதுக்குள்ளேயே நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலப்போக்கில் அது வந்து ப்யூரிஃபைட் ஆயிரும். ரெண்டு விதம் இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை ஆகிறதுக்கு பிரம்மச்சரிய குருகுல கல்விக்குள்ள உங்களால் வர முடியாது. அதனால பக்கெட்டில் அழுக்கு தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே நல்ல விஷயங்களை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பிரம்மச்சரியத்தை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கூட நாளடைவில் நாளடைவில் என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து அந்த பிரம்மச்சரியத்தில் இருப்பதற்கான அந்த உறுதித்தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே இல்லை, பயிற்சிகள்லாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னமும் ஊக்கமாகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்கள் இதை கேட்ட உடனே நான் பிரம்மச்சரியத்தில் 100 நாள் கடந்துருவேன் அப்படின்ட்டு வேகம் வரலாம். மனசோட வேகம் 1000, ஆனால் உடம்போட வேகம் 10 தான். உடம்பும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துரும். மனசில் உறுதி எடுத்து உறுதி எடுத்து உறுதி எடுத்து இப்போ முடியலைனாலும் 1 வருஷமாக முயற்சி பண்ணுற பசங்களாம் இருக்காங்க ஆச்சுங்களா, எப்படியும் முடியும், ஆனால் அதுக்கான உறுதி மட்டும் விடவே கூடாது ஆச்சுங்களா. மினி பைட்ஸ் மாதிரி நம்ம சகோதரர்லாம் எப்போ பார்த்தாலும் 10 நாள்குள்ளேயே போட்டுட்ருப்பார், அதுதான் வருஷ கணக்கில் 2 வருஷமாக போட்டுட்ருக்கார், ஏன் முடியலன்னு தெரியல, ஆனாலும் அந்த உறுதி அவர் விடலை, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவர் வந்துடுவார், மீறி கரெக்ட் ஆயிடுவாங்க ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதி விட வேண்டாங்க, விடாமுயற்சியோடு ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த பிரம்ம சுயின்பம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும், அதுக்கு காரணமான விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் விடுபட்டு வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவீங்க, சிறப்பாக கொண்டு வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் அ லாட் அண்ணா, எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆர்காஸ்மிக்காக இருந்துச்சு, அதனால் வந்து ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ணா. யோகா பண்ணாலும் எந்த மாதிரி இருக்குது அண்ணா, இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ யுவர் பிளஸ்ஸிங் ஐ வில் கண்டினியூ டே ஃபஸ்ட் அண்ணா. ஒன் ஸ்மால் ஹெல்ப், ஹவு டு ஹேண்டில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். என்னுடைய 19 நான் தான் என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுடைய அப்பா வந்து இன்னொரு பெண் கூட அஃபெக்ஷனோடு இருக்கார், ஹவு ஐ வில் மேனேஜ் திஸ் அண்ணா, நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட்டாக பேசுங்க அண்ணா. அதனால் உங்ககிட்ட கேட்குறேன் அண்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் அண்ணா, ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். நீங்கள் வயசில் பெரியவங்க, அதனால் எங்கள் மதர் தான், இதனால் எங்கள் மதர் தான் கஷ்டப்படுறாங்க அண்ணா, எனக்கு யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரியலை. வாழ்க வளமுடன். உங்களுடைய தந்தையார் வேறொரு பெண்ணின் மீது ஆர்வமாக இருக்கிறாரு, உங்கள் தாயார் வருத்தப்படுறாங்க, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வந்துட்ருக்கீங்க, பயிற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சகோதரரே, 18 மேலே ஆயிட்டா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஆச்சுங்களா. வெளிநாடுகள்லாம் 18 ஆனால் வீடு விட்டே முடிக்கிடுவாங்க, பார்ட்டிக்கு வச்சு கொண்டாடி ஓட்டுட்டு முடிக்குவாங்க. நாம தான் அப்படியே உள்ளேயே பிணைஞ்சு தன்னோட வாழ்க்கையும் எடுத்துகிட்டு பெத்தவையிலையும் சுதந்திரம் இல்லாமல் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் தந்தையார் அவரை விடுங்க ஆச்சுங்களா, அவருக்குள்ளே நீங்கள் போய் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே உழல வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் தெளிவான கவனத்தோடு இருங்க. உங்கள் தந்தையார் செய்யும் தவறுக்கான வினையை அவர் அறுவடை கட்டாயம் செய்வாங்க. உங்கள் தாயார் வருத்தப்பட வேண்டிய அவசியம் அங்கே ஒன்றுமே இல்லை, நீங்கள் வளர்ந்தாச்சு, நீங்கள் ஸ்ட்ராங் ஆனீங்கனாலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிரும். ஒருவேளை உங்கள் தந்தையார் தவறு செஞ்சால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான விளைவை அவர் அனுபவிப்பார். அவங்கள் தந்தையார் ஏன் அந்த மாதிரி போகிறாரு அதற்கான குறையாக உங்கள் தாயிடம் கூட இருக்கலாம்.
ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எப்படி ஒரு பிரச்சனை வரும், அது பெரியவங்கெல்லாம் கலந்து பேசி அதை அங்கே சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் உள்ளே போகணுங்கிறது இல்லை, நீங்கள் நார்மலாக இருங்க, நீங்கள் நல்லவராக இருங்க, பயிற்சிகளில் இருங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. ஆச்சுங்களா, உங்களால் மாற்ற முடியாத விஷயத்துக்குள்ளே பூந்து உங்கள் ஆற்றல் விரயம் செய்யாதீங்க. நீங்கள் வலிமையாயிட்டே வாங்க, நாளுக்கு நாள் உங்கள் வலிமை தான் உங்ககிட்ட பேசும், வெளியிலையும் பேசும். உங்களை பார்த்து உங்கள் தந்தையாரும் சரியாவார். நாமளே சுயன்பம் அது வெளி சிக்கிட்டு இருக்கும்போது அப்போது பயிற்சியில் இல்லாத அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகவே நீங்கள் வலிமையோடு வாங்க, மகனை பார்த்து தந்தையார் பயந்துக்குவாங்க நீங்கள் வலிமையாக இருந்தீங்கனாலே. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, போதுமான அளவுக்கு இன்றைக்கி கேள்வி பதிலெல்லாம் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். 50 நாட்கள் கடந்துட்டோம் பிரம்மசரீரத்தில், ரொம்ப வலிமையாக பல கேள்விகள் ஏற்கனவே பேசினதுனால தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சகோதரர்கள் வந்து பழைய வீடியோக்களை பார்ப்பதற்கு இது ஒரு கேப் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறனால, ஸோ பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். நம்ம புதிதாக தவ யோகா அப்படிங்கிற நம்ம சேனல் தொடங்கியிருக்கிறோம், அதில் பயணிக்கலாம் இணைந்து. அதில் சித்தர் பாடல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். ஸோ இன்றைக்கி 2/2/2022, நம்ம அடுத்த வருஷம் கழிச்சு கூட நினச்சி பார்க்குறக்கு இந்த டேட் ஞாபகம் இருக்குங்கிறனால நான் இப்போ சொல்கிறேன், தொடர்ந்து பயணிக்கலாம். தவ யோகா அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனல் கீழே டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். டைம் கிடைக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கிறவங்களுக்கு அதில் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.